இந்த குழம்பு மட்டும் வச்சிங்கன்னா ஒரு தட்டு சாதம் உங்களுக்கு பத்தவே பத்தாதுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு அப்பளம் மட்டும் வறுத்து சாப்பிட்டா போதும். அப்படி நாக்கில் நீர் சொட்டுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 15 பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு, கூடவே ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். திக்காக வந்து நம்ம அரைக்க போகிறோம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் சின்ன தக்காளி பழம் நான் 3 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 or 2 சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருக்கனால 3 சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி வழுவழுன்னு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம், கூடவே 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி சட சடன்னு வந்ததுக்கப்புறம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. முடிஞ்சால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கூடவே மறுபடியும் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மசாலா பொடி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். கருகிற ஸ்டேஜ் கிடையாது, நல்லா முறுகி வரணும். நல்லா மறுபடியும் இந்த மாதிரி நொறு பொங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுது இருக்க பாருங்கள், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சேர்த்துருக்க பேஸ்ட் வந்து இந்த வெங்காயம் பூண்டு கூட நல்லா பிரிஞ்சு வரணும், நல்லா வேக வைக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது குழம்பு ருசியோ ருசியாக இருக்கும். இப்போ இது கூடவே 50 ml அளவுக்கு புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரொம்ப திக்காக வைக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு வேக விடணும். இந்த அளவுக்கு ஆயில் பிரிகிற வரைக்கும் இதை வந்து வேக வைக்கணும். நல்லா வேக வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப அடிப்பிடிச்சு போயிடும். அதனால் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி கிளறி வேக வச்சுக்கோங்க. வேக வேக தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வரும். இதை வந்து சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி போடலாம். இப்போ மூடியை திறந்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள், 1 சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஜனாஸ் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டேஸ்டியான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.